எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் திரளும் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தில் கடந்த மார்ச் 4 2023 காலை திருப்பலி வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பீடத்தில் 3 குருக்கள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். நடுவில் நின்று கொண்டிருந்த குருவானவர் திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவரின் வலப்புறம் இடப்புறம் என 2 குருக்கள், மொத்தம் திருப்பிடத்தில் 3 குருக்கள் இணைந்து அப்பலியை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தவக்காலம் என்பதால் குருக்கள் திருப்பலி ஆடைகளை ஊதா நிறத்தில் அணிந்திருந்தார்கள். திருப்பிடமும் அதற்கேற்ப ஊதா நிறத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பீடத்தில் பகைவனுக்கு அன்பா என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இத்தலைப்பு நடந்த அதிசயம் மார்ச் 4 நடந்ததை மேலும் உறுதி செய்கிறது. காரணம், அன்றைய நாள் நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:43-48 பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியாகும். அதில் இயேசு தனது சீடர்களிடம் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கூறுவாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள் என்று தனது சீடர்களுக்கு கற்பிக்கிறார். இவ்வாசகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புதான் பகைவனுக்கு அன்பா என்கிற வாசகம். இந்தலைப்பு நடந்த அதிசயம் மார்ச் 4 நடந்தது என்பதை மேலும் உறுதி செய்கிறது. நடந்த அதிசயம் திருவிருந்து கொண்டாட்டத்தின் போது நடந்தது. திருவிருந்து கொண்டாட்டத்தோடு தொடர்புடைய நடக்கும் திருநிகழ்வுகளை அசைபோட வைக்கிறது நடந்த இந்த அதிசயம். வீடியோ காட்சியில் பீடத்தில் நின்று கொண்டிருந்த குருவானவர் இயேசுவின் திருவுடலை திருக்கிண்ணத்தில் இருந்த இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து அருந்துகிறார். இவ்வாறு அவர் திருவிருந்தை துவக்கி வைக்கிறார். திருவிருந்தை அவர் துவக்கி வைக்கும் முன்பாக திருவிருந்துக்கு இறை மக்களை அழைக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் என்று குருவானவர் நற்கரணை உயர்த்தி இறை மக்களை திருவிருந்துக்கு அழைக்கிறார். அதன் பின்னர் குருவானவர் தரும் அழைப்பை ஏற்று இறை மக்கள் இவ்வாறு பதில் தருகிறார்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும் என்று இறைமக்கள் குருவானவர் தந்த அழைப்பை ஏற்று பதில் தருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருவிடத்தில் நின்று கொண்டிருந்த குருவானவர் இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் இணைந்து அருந்துகிறார். அவரை தொடர்ந்து ஏனைய குருக்களும் திருவிருந்தில் பங்கெடுக்கிறார்கள். அதன் பின்னர் இறைமக்கள் திருவிருந்தில் பங்கெடுப்பதற்காக திருப்பீடத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் இறைமக்களை நோக்கி செல்கிறார்கள். இவ்வாறு திருவிருந்து கொண்டாட்டத்திற்காக குருவானவர் தரும் அழைப்பும், அதனைத் தொடர்ந்து இறைமக்கள் குருவானவர் தந்த அழைப்பை ஏற்பதும், அவர்கள் திருவிருந்தில் பங்கேற்பதுமான திருநிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில்தான் இந்த அதிசய நிகழ்வு நடக்கிறது. வழக்கமாக ஜெயா டிவி தொலைக்காட்சியில் வேளாங்கண்ணி அன்னையை திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் வேளாங்கண்ணி அன்னையின் திருமுகத்தை காண்பதற்கு இயங்குவார்கள். இதுபோன்ற பக்தர்கள் வருடத்திற்கு ஒரு முறையோ, 2 வருடத்திற்கு ஒரு முறையோ, அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறையோ தன் திருத்தலம் வருகிறார்கள். திருத்தலத்திற்கு வருகை புரியாத பலரும் அன்னையின் திருமுகத்தை தொலைக்காட்சியில் காண இயங்குகிறார்கள். அவர்களின் இயக்கம் அதிகமாக இருக்கும். அவர்களின் இயக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாக வேளாங்கண்ணி அன்னை திருத்தல திருப்பலியின் போது அவ்வப்போது மரியன்னையின் சுரூபத்தை தொலைக்காட்சி திரையில் காட்டுவது வழக்கம். அன்னையின் திருமுகத்தை காணும் போது தங்கள் கவலையெல்லாம் காணாமல் போகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த ஆவலை பூர்த்தி செய்யும் விதமாக கேமரா திருவிருந்து கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த வேளையில் மரியன்னையை திரையில் கொண்டு வந்த போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. இந்த அதிசயம் நடந்தபோது பாடகர் குழுவினர் திருவிருந்து பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அதில் பாடப்பட்ட ஆடல் வரிகள் ஒவ்வொன்றும் கவனத்துக்குரியவை. உறவின் விருந்துக்கு அழைக்கின்றாய், உள்ளத்தின் உயிராய் வருகிறாய் என்கிற திருவிருந்து பாடல் பாடப்பட்டு கொண்டிருந்தது. ஆணின் குரல், பெண்ணின் குரல் என மாறி மாறி ஒலித்தும், 2 குரல்கள் இணைந்து ஒலித்தும் பக்தர்களுக்குள் பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. வார்த்தை வடிவாய், வாழ்வின் பொருளாய், வாழ்வாய், எம்மில் வருகிறாய் என்கிற ஆணின் குரல் முதலில் ரம்மியமாக ஒலிக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெண்ணின் குரலும் வார்த்தை வடிவாய், வாழ்வின் பொருளாய், வாழ்வாய், எம்மில் வருகிறாய் என்று பரவசமூட்டும் குரலில் பாடுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலின் வரிகளும் கூர்ந்து கவனிக்கத்தக்கவை. துன்பக்கடலில் தவித்தபோது துணையாயிருக்கிறாய், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உம்தாள் நிம்மதி, இதோ அமைதியின் சன்னதி, இருளை போக்கும் தீபமே என்கிற பாடல் வரிகள் ஒலித்து கொண்டிருந்த போது அந்த அதிசயம் நடக்க துவங்கியது. காரிருளை கடந்து காலை கதிரவன் உதிப்பது போன்று மரியன்னையின் கிரீடத்தின் மீது அதிசயமான
அற்புதமான ஒளிப்பிழம்பு தோன்ற துவங்கியது. மெல்ல மெல்ல வானை கிழித்து கொண்டு கீழ்த்திசையில் தோன்றும் சூரியனை போன்று பொன்னிறத்தில் தகதகவென ஒளிரும் தீப்பிழம்பாய் மரியன்னையின் கிரீடத்தின் மீது ஒளிவெள்ளம் புறப்பட்டு வந்தது. மரியன்னையின் நெற்றியின் மீது அவர் அணிந்திருந்த கிரீடத்தின் மீது அந்த ஒளி பரவ துவங்கியது. இரண்டு கூப்பிய கரங்களுக்குள் ஒளி தோன்றுவது போது அந்த ஒளி தோன்றியது. அந்த ஒளியின் நடுவில் குழந்தை இயேசு தோன்றுகிறார். இந்த அற்புத காட்சி காணும் கண்களுக்கு ஆச்சரியத்தையும் ஒவ்வொரு பக்தனுக்கும் தெவிட்டாத தித்திப்பையும் பரவசத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. வேளாங்கண்ணி அன்னைக்கும் பாலன் இயேசுவுக்கும் எப்போதும் தொடர்புள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. வேளாங்கண்ணி அன்னையின் திருத்தல வரலாற்றில் நடந்த முதல் இரண்டு புதுமைகளும் இதற்கு சான்றாக திகழ்கிறன. பால்கார சிறுவன், மோர்கார சிறுவன் என நடந்த முதல் இரண்டு புதுமைகளிலும் மரியன்னை குழந்தை இயேசுவோடு தான் தோன்றுகிறார். அதுபோன்று இம்முறையும் குழந்தை இயேசு தோன்றுகிறார். இந்த அற்புதமான நிகழ்வு மார்ச் மாதத்தில் நடக்கிறது. மார்ச் மாதத்தின் 25ஆம் நாள் நாசரேத்து இளம்பெண் மரியாவை கப்ரியேல் தூதர் சந்தித்த விழாவாக திருச்சபை வருடந்தோறும் கொண்டாடி வருகிறது. இன்றுதான் தூயாவி மரியன்னையின் மீது இறங்கி வந்து இயேசு அவருடைய உதரத்தில் உதயமாகிறார் என்றும் திருச்சபை கற்பிக்கிறது. மார்ச் 25ஆம் நாள் அன்று கருவில் உருவான இயேசு 9 மாதங்கள் கடந்து டிசம்பர் 25ஆம் நாள் குழந்தையாக பிறக்கிறார். கிறிஸ்து பிறப்பு விழா என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட மாதத்தில் இந்நிகழ்வு நடந்திருப்பது இவ்விழாவை இன்னும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாட தூண்டுகிறது. திருச்சபை வருடந்தோறும் கொண்டாடும் அவ்விழாவிற்கு மேலும் பொருள் சேர்க்கிறது இந்த அதிசயம். இயேசு நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்றார். இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்றார். திருவிருந்து கொண்டாட்டத்தின் போது தோன்றிய இயேசு நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்பதை மீண்டும் ஒரு முறை வலிமையாக எடுத்துரைக்கிறார். இயேசு நானே உலகின் ஒளி என்றார். இயேசுவின் பிறப்புக்கு முன்னால் விண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு விடியல் நம்மை தேடி வந்துள்ளது என செக்கரியா பாடுகிறார். இறைவனின் பிரசன்னம் ஒளியாக வெளிப்படுவதை விவிலியம் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறது. சீனாய் மலையில் மோசே எரியும் முச்செடியில் இறைவனை கண்டார். பாலைவனத்தில் இஸ்ரேலர்கள் நெருப்புத் தூணின் மீது இறை பிரசன்னத்தை கண்டார்கள். இறைவாக்கினர் எலியா கார்மேல் மலையில் வானத்திலிருந்து இறங்கி வந்த நெருப்பாக, எரிபலிகளை உட்கொண்ட நெருப்பாக இறை பிரசன்னத்தை கண்டார்கள். தாபோர் மலையில் இயேசுவின் சீடர்கள் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத வெண்மையில் தோன்றிய இயேசுவின் ஒளிரும் வெண்ணிற ஆடையில் இறை பிரசன்னத்தை கண்டார்கள். பெந்தேகோஸ்தே பெருநாளின் போது சீடர்கள் மீது இறங்கி வந்த அக்கினி போன்ற நாவிலான நெருப்பில் இறை பிரசன்னத்தை கண்டார்கள் கூடியிருந்த கூட்டம். இவ்வாறு ஒளியிலும் நெருப்பிலும் இறை பிரசன்னம் வெளிப்பட்டது போன்று வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தில் பொன்னிறத்தான ஒளி வெள்ளத்தில் நடுவில் குழந்தை இயேசுவாக இறை பிரசன்னம் தோன்றுகிறது. மரியன்னையின் கிரீடத்தில் தோன்றும் இயேசுவை மரியன்னை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்வது போன்று குழந்தை இயேசு அன்னையின் கிரீடத்தின் மீது தோன்றுகிறார். இயேசு கல்வாரி மலையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இதோவும் தாய் என்று தனது அன்பு சீடருக்கு மரியன்னையை அறிமுகம் செய்து வைத்து தனது சீடர்களுக்கு தாயாக தந்தார் இயேசு. வேளாங்கண்ணி அன்னை காட்சியில் நடந்த இந்த வேளாங்கண்ணி அன்னை காட்சியில் இதோ நம் ஆண்டவர் இயேசு, இதோ வார்த்தை மனுவுருவாகி நம்மிடையே குடிகொண்டவர், இவரே உலகிற்கு ஒளியானவர், இவரே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்றவர் என்று மரியன்னை இயேசுவை உலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பது போன்று தோன்றுகிறார். விவிலியம் மரியன்னையை புகழ்ந்து பாடுவது போன்று வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளார், எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று பெருமைக்குரியவராக மரியன்னை திகழ்கிறார். மரியன்னையை அருள் நிறைந்தவரே என்றும் ஆண்டவர் உம்மோடு என்றும் அழைப்பது மிகவும் பொருத்தமானது, தகுதியும் நீதியுமானது என எடுத்துரைக்கிறது இந்த ஒரு அதிசய நிகழ்வு. உம்மை தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவை என்று இயேசுவை புகழ்வது போன்று மரியன்னையை புகழும் பெண்மணியைப் போன்று நம் அனைவரின் புகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் மரியன்னை என்பதை உறுதி செய்கிறது இந்த அதிசய நிகழ்வு. கேட்க செவிடையோர் கேட்கட்டும், பார்க்க பார்வை கொண்டோர் பார்க்கட்டும். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் குறிப்பிடுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.